அனைத்து வியூவர்ஸ்கும் நமஸ்காரம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காவது நாள் மகோத்சவத்தை ஒட்டி பகவான் பாண்டரங்கன் ருக்மிணி தாயார் மகா தரிசனத்துடன் ஆண்டாள் ஆட்சியாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரத்தோட சுதர்சன சக்கரமும் சங்கும் திருமணம் இந்த வர்ண அலங்காரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடன் நம்ம பாசுரத்தையும் சேவிப்போம் அன்று இவ்வுலகம் அடி போற்றி சென்றங்கு தெல்லங்கை செற்றா திரல் போற்றி பொற்றாசகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரித்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கொடுக்கும் நின்கைவேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் என் இந்த பாசுரத்துடைய ஒரு பாடலுக்கு பொருளும் அதனுடைய கருத்துகளும் நமக்கு முக்கியம் ஓங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடி என்கிற மூன்றாவது பாசுரத்திலே நமக்கு கூறியுள்ளார்கள் அதே போல இருபத்தி நாலாவது பாசுரம் வாமனாத பற்றி கூறியுள்ளார்கள் மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்திலே அதை மூன்றடி மண்ணை கேட்டதால் உன்னுடையது என்று உயர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்த போது சீதையை தெற்கில் உள்ள லங்கைக்கு சென்றாயே ராவணனை வென்று உன் வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கரவடிவில் வந்த சகடன் என்கிற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை கன்று வடிவத்தில் வந்த வட்சாசூரனை தடியாக கருதி அவனை பிலாவர வடிவில் வந்த கவிதாசூரன் மீது எரித்து அளித்தவனே உன் கால்களால் வீரகலக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தன கிரிதாரி கொடையாகி ஆயர்குலத்தினை காத்தவனே இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து காத்தவனே உனை உன் இறக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் பலவான்களானாலும் அவர்களை உன் கையிற்குள்ளார வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்திற்கு நமஸ்காரம் உன் வீர செயலை பாடி உன் உன்னருளை பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் பிரபு இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நம் பாராயணம் செய்தால் இதை போற்றி நாம் பாட வேண்டும் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய அதிசயங்களை வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது இந்த பாசுரத்தின் மூலியமாக நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள் அதுவே பிற்காலத்தில் மதுரபாவ பக்தியாக மாறி பகவானிடத்தில் சரணாகதி என்கிற தத்துவத்தை ஆண்டால் அவர்கள் இருபத்தி நாலாவது பாசுரத்திலே அடியார்கள் போல நாமளும் அவளை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்க ஒவ்வொரு அலங்காரமா பார்த்திருவேல் பாண்டரங்க ருக்மிணி மேல சுதர்சன சக்கரமும் திருமணம் சங்கும் எவ்வளவு அழகாக நமக்கு ஆண்டாள் தாயார் நமக்கு ஏற்றத்தை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்னமும் நிறைய இந்த மாதிரி பாசுரங்களும் நிறைய இந்த மாதிரி ஆன்மீக உபன்யாசங்களும் உங்களுக்கும் மார்கழி மாத மகோத்சவங்களை அறிந்து நீங்களும் இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் வரக்கூடிய எல்லா ஆண்டுக்கும் நீங்கள் திருப்பாவை சேவிக்க வேண்டும் என்று தினமும் இதை சேவித்தால் அதீத பலனும் யுக யுகமாக இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் மார்கழி மாதம் இன்னும் இதுபோல விசேஷங்கள் மகோத்சவத்தை நடத்துபவர்களுக்கு இந்த சேனல் மூலியமாக அடியேன் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்